மும்பை வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்புடைய சஞ்சய் தத்தை விடுதலை செய்த அரசு பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விவகாரத்தில் பாரபட்சமாக நடந்து கொள்வது ஏன் என்று பேரறிவாளனின் தாயார் அற்புதமாள் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தொலைபேசி மூலம் அற்புதமாள் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். 527 பேர் சாவுக்கு காரணமான சம்பவத்துல ஒரு சிபிஐ கைது செய்யப்பட்ட ஒருத்தர் முன் விடுதலை செய்யப்படுறாரு. ஆனா என் பையன் சதிக்கு உடந்தைன்னு தான் சொல்லி இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே விசாரணைன்னு கூட்டு போறதுல இருந்து நான் சொல்றேன், என் பையனுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லைன்னு அது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட என் பையன் பூர்ணமா 28 ஆண்டு தண்டனைய கழிச்சிருக்கான் சிறையில. இருந்தாலும் விடுதலையில் 3 முறை அறிவிக்கப்பட்ட பின்னாடியும் அவன் விடுதலை ஆகல. இப்போ பாதிக்கப்பட்டவங்க தரப்புல மனு ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த மனு நிலுவையில் இருக்குன்னு ஆளுநர் தரப்புல இருந்து காரணம் சொல்லப்பட்டது. அதுக்காகவே நாங்க பொறுமையா காத்துட்டு இருந்தோம். ஆனா உச்ச நீதிமன்றமே அந்த மனுவை தள்ளுபடி செய்துட்டு இனிமே வழக்கு மன்றத்துக்கு நீங்க வர வேண்டியதில்லை, இந்த வழக்கை முடித்து வச்சிட்டோம், ஆளுநர் கையொப்பம் விட்டு அவங்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பின்னாடியும் ஆளுநர் இது வரைக்கும் கையொப்பம் விடல. 8 மாதங்கள் கழிந்து 9 மாதம் நடக்குது, ஆளுநர் கையொப்பம் விட வேண்டிய தேவையே என்னன்றதே புரியாம அவர் அமைதியா இருக்காரு. என் புள்ள உள்ளிட்ட 7 பேரும் சிறையிலே இருக்காங்க. சட்டம் வந்து அனைவருக்கும் சமம்னு சொல்றது பொய்யன்றது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.